ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தினகரன் கட்சியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. தினகரனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே சில பிரச்சனைகளால் தினகரனை விட்டு செந்தில் பாலாஜி விலகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திமுகவோட போய் சேரப்போகிறதா தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. அதுவும் வரக்கூடிய தேர்தலில் செந்தில் பாலாஜி திமுக சார்பாக தான் வந்து களமிறங்க இருக்காங்களாம். இந்த விஷயம் வந்து தினகரனுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதனால் தினகரன் அணி உடையிற சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மட்டும் வந்து தினகரன் அணியை விட்டு போலையாம். அவங்களோட சேர்த்து பழனியப்பன் அப்படிங்கிறவங்களும் தினகரன் அணியை விட்டு போகிறாங்க. செந்தில் பாலாஜி, பழனியப்பன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆதரவு கொடுக்குற பல மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளும் தினகரன் அணியை விட்டு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகவும் பழனியப்பனுக்கு ஆதரவாகவும் வந்து அணியை விட்டு வெளியில் போகிறாங்க. இதனால் தினகரன் கூடாரமே வந்து காலியாயிட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. தினகரனுக்கு மிகப்பெரிய பின்னடைவும் கொடுத்துருக்கு. இதனால் தினகரன் வந்து பல பிரச்சனைகள் தொடர்ந்து வர்றதுனால அதிமுகவோடய போய் இணைஞ்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கும் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இது குறித்து ரெண்டு தரப்பினருக்கிடையே தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஸோ அதிமுகவோட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணையதா இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.